சிவகங்கையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பாஸ்கரனின் ஆதரவாளர்களிடம் இருந்து மீட்கப்பட்ட கோயில் நிலத்தில் உள்ள கட்டிடத்தை ஆக்கிரமிப்பாளர்களே அகற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிவகங்கையைச் சேர்ந்த மாறன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் சிவகங்கை கௌரி விநாயகர் கோவிலுக்கு சொந்தமான மகா சிவனேந்தலில் உள்ள ஒன்பது புள்ளி ஐந்து எட்டு ஏக்கர் நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் ஆதரவாளர்கள் ஆக்கிரமித்துள்ளதாக கூறியிருந்தார் உடனடியாக ஆக்கிரமிப்பை அகற்றி ஆக்கிரமிப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கோரியிருந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் டி எஸ் சிவஞானம் எஸ் ஆனந்தி ஆகியோர் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது கோயிலுக்கு சொந்தமான நிலம் மீட்கப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்டதாக அறநிலையத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அங்கு உள்ள கட்டிடத்தை ஜூன் முப்பதாம் தேதிக்குள் அகற்றுமாறு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது இதனை கேட்ட நீதிபதிகள் ஆக்கிரமிப்பாளர்கள் உடனடியாக தாங்களே முன்வந்து கட்டிடத்தை அகற்ற உத்தரவிட்டனர் தவறும் பட்சத்தில் அறநிலையத்துறையே கட்டிடத்தை அகற்றி அதற்கான செலவை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து வசூலிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் ஆணையிட்டுள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை